ஸ்ரீலங்கா அரசியல் களத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவரும் ஸ்ரீலங்கா மக்கள் கட்சியின் ஸ்தாபகருமான விஜயகுமார் துங்கவின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதில் முன்னாள் ஜனாதிபதியும் அமிரர் விஜயகுமார் துங்கவின் பாரியாருமான சந்திரிகா குமார் துங்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாரென ஜனாதிபதியும் அறிவித்துள்ளார் பயணத்தை முன்தொடர்ந்து செல்வதற்கு வழி பிறந்துள்ளது நாம் இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் ஆறு ஏழு மாதங்களாக இனவாத மதவாதம் என்பவற்றை கொண்டு செல்லும் சில சக்திகள் எமக்கு தடைகளை ஏற்படுத்தின இந்த அரசாங்கம் மீது தாக்குதல் நடத்தவும் முயற்சிக்கப்பட்டது அது வெற்றியளிக்கவில்லை இதுவே இறுதி தருணம் என தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மக்கள் எமக்கு தெரிவித்தனர் மக்களின் பலம் எமக்கு உள்ளது சர்வதேசத்தின் ஒத்துழைப்பும் முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் எமக்கு இன்று காணப்படுகிறது எனவே முன்னின்று அடுத்த தீர்மானங்களை எடுப்பதே எமது கடமை இந்த விவகாரத்தில் வேறுவிதமான பலனை அடைவதற்கு ஊடகங்களும் சிலரும் வகை தேடுகின்றனர் எவராயும் இந்த ஒற்றுமையை வலுப்படுத்தி தனி ஸ்ரீலங்காவை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்